பாத்தீங்களா சூப்பரா இருக்கா பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு திருப்தியா இருக்க வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கா வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மைக்கை தூக்கி எறிந்தார் பார்த்திபன் இவ்வளவு அகங்காரம் தேவையா அந்த மாதிரி இன்னைக்கு யூடியூப்ல வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக தூக்கி எறியல தூக்கி போட்டது மைக்கை ஆனால் உடைஞ்சது என்னமோ என்னுடைய மனசு நேற்றுலேருந்து அது சம்மந்தமான குழப்பம் இது சரியா தவறா நம்ம என்ன நடந்துக்கிட்டோம் இது என்ன நடிப்பா அல்லது வைரலாகணுங்கிறதுக்காக ஏதாவது ஏற்பாடா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதை பற்றி சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக வெறும் ஒரு சிங்கிள் ரிலீஸ் செய்யப்பட்டது அப்படின்னு இல்லாமல் மைக்கை தூக்கி எறிந்தார் பார்த்திபனோடனே அது பரபரப்பாக இருக்குது அதனால் நம்மளை வேறு ஏதோ புத்திசாலி நினைக்கிறதுனால இது வேணும்னு செஞ்சோமா அப்படிலாம் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்னா இந்த எல்லா வேலையும் என் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை வந்து ரொம்ப 100% பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு தூங்கி இந்த 2-3 நாளாக சுத்தமாக தூக்கம் இல்லை அந்த டைரக்டர்ஸ் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே அந்த சேர் எடுத்து போடணும் அப்படின்னா அந்த இடத்துல சேரை போடுறதுக்கு ஆள் இல்லை நான் அப்போ தயங்குறது இல்லை ஓடி போய் நானே சேர் எடுத்து போடுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அதே மாதிரி ரஹ்மான் சார் வந்து இருட்டில் அனில் ஸ்ரீனிவாசனுடைய மியூசிக் வந்து நேற்று ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிது அதே மாதிரி என்னுடைய கருப்பழனியப்பனுடைய அபரிமிதமான ஸ்பான்டினிட்டி அந்த ஷோ வந்து அப்படியே அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருந்தது அவர் படிக்கட்டு ஏறி வர இடத்துல இருந்த அந்த கேபிள் வந்து தடுமாறிடு மாதிரி அவர் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேபிள் கூட டேப் போடுங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு இவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் அவருக்கு எதிர்க்க சொல்லும்போது சொன்னதை யார் எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல என்ன தைரியத்தில் இப்படி ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இருக்க தைரியத்தில் அப்படின்னா நான் வந்து ஒத்த சிறப்பு பண்ணும்போது கேமராமேன் ராம்ஜி கிட்டே போய் அந்த கதையை சொன்னால் உடனே ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் உத்வேகம் அதுக்கு வந்து ஃபைனான்ஸே இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் எஸ்னோன்னா அந்த பச்சைக்கொடி தான் வந்து எனக்கு ஃபைனான்ஸாக இருந்தது மற்றபடி இதுக்கு பின்னாடி ஒரு பொருள் வச்சுக்கிட்டு நம்ம படம் பண்ணலான்னு ஆசைப்பட்டதில்ல ரஹ்மான் சார் கிடைக்கிறாரு அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு 20 வருஷம் அரசு மரத்தை சுற்றி வந்து நமக்கு ஒரு குழந்தை உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தாய்மையின் சந்தோஷம் அதில் இருந்தது அதனால் அவரை வந்து நான் ரொம்ப பெருசாக அவரும் இந்த படத்தை ரொம்ப பெருசாக பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான இசை இந்த படத்தோட ஆரம்பத்தில் காயம் என் உன் கண் முன் மாயம்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஏற்படுத்துகிற ஒரு மெஸ்மரைசிங் மியூசிக் இந்த மாதிரி நான் நிறைய சந்தோஷப்படுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது இந்த படத்தில் அதை கொண்டாடுறதுக்கு இந்த சிங்கிள் ரிலீஸுக்கு இது வரைக்கும் ரஹ்மான் சார் வந்ததே கிடையாது சிங்கிள் ரிலீஸுன்றது ஒரு சிங்கிள் டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இங்கே தட்டினோம்னா எல்லா சேனல்லையும் வந்துடும் அதை வந்து நான் பெருத்த பொருட்செலவில் இதுக்கு பின்னாடி ஸ்பான்சர்ஸே கிடையாது நல்லியோட விளம்பரம் எனக்கு ஒன்று பிடிக்கும் எல்லோரும் இவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லும்போது 75 வருடங்களாக நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு 40-50 லட்சம் ரூபா செலவாகுது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பான்சர் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னா அதை குறுக்கிட வேண்டாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபங்க்ஷன் பெரிய லான்ச்சில் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தி அதுக்கு மேலே ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதரை மேடையில் கொண்டு போய் நிறுத்தும்போது அதை ரொம்ப சர்வஜாக்கிரதையாக சரியாக நடந்திருக்கணுங்கிற அந்த டென்ஷன் அதில் அது நடக்கலைன்னும் போது எனக்கு தெரியல என்ன இதுக்கு நடுவில் வந்து அவருக்காக நான் கொடுக்கப்பட்ட அந்த வெயிட்டான ஷீல்டை வந்து திடீர்னு முன்னாடி தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க அப்போ டெஃபினட்டாக அதை வந்து அவர் பிடிக்க முடியாது அது ஒரு ஹெவி வெயிட்டு அந்த வெயிட்டை நான் தூக்கினதில் என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஷாக் மாதிரி இந்த ஷாக் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த வீடியோவில் யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும் தட தட தடத்துன்னு ஆடுது அப்படியே வலது காலோட பாதத்தில் அந்த ஷாக்கு உச்சந்தலைக்கு அந்த ஷாக்கு இதெல்லாம் ஒரு மொமெண்ட்டில் அப்படி நடக்குது நான் எங்கேயாவது தவறி அதை விட்டுருந்தேன் உடஞ்சிருந்தேன்னா என்ன ஆகுறதுன்ற மாதிரியான ஒரு பயம் படபடப்பு இது எல்லாம் சேர்ந்து என்னை அது வேறு ஒரு ஆளாக உள்ள ஒரு பேய் பூந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு மற்றபடி அந்த மாதிரிலாம் எமோஷன் ஆகிறதுங்கிறது உள்ளுக்குள்ளே ஆகும் பட் ஒரு மேடைன்னு போது அதுக்குன்னு சில நாகரிகங்கள் இருக்குது அதை தாண்டிடக்கூடாது தவறிடக்கூடாதுன்னு நினச்சி அதுமாரி அவ்வளோ பெரிய மனிதர் அவர் என்னவா நினைப்பார் அப்படியே அவருடைய அந்த ஷாக்கெல்லாம் நான் அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறேன் ஒரு துணுக்குறது அதெல்லாம் அப்புறம் அதைமாரி அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் அதே மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி அது ஓரமாக நின்றுட்டு அந்த மாயவா சாங்கை வந்து அவர் ரசித்தது நான்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அவர் இந்த படத்துக்காக காசு பணம் இதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாமல் என் படத்துக்கு இந்த படம் என்னங்கிறது மட்டும்தான் பார்த்தாரு என்னுடைய 20 வருட நட்பை பார்த்தாரு அந்த நேர்மையை மட்டும்தான் அவர் ரசித்தார் ஸோ அப்படி தான் இந்த படம் நடந்தது இதை பற்றி நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் பட் முதல் தடவையாக என்னால் இந்த மைக்கு போட்டது
அதனால் வெளியில் மற்றவங்களுக்கு என்ன நடந்தது தெரியல, எனக்குள்ளே ஏகப்பட்ட டென்ஷன். அப்புறம் அவர் எப்போவுமே நிறைய பேசுகிற மனிதர் கிடையாது, அவர் வந்து இந்த நேரத்தையும் இன்னொரு மியூசிக்காக மாற்றுவார். இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த 90 நாள் ஷூட்டிங்கில் ஒரு நாள் ஷூட்டிங் நல்லா நடக்கினாலும் அன்றைக்கி நைட்டெல்லாம் பயங்கர வருத்தம், நல்லா நடந்தாலும் அன்றைக்கெல்லாம் கொண்டாட்டம், இப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் நமக்கு வந்து கொண்டாடுவோம். அல்லது வருத்தமாக இருந்தாலும் அந்த வருத்தத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் 10 பேர் சேர்ந்து உட்காந்து பதிவு பண்ணிக்குவோம், இப்படி தான் நாங்கள். ஆனால் அவர் அப்படி கிடையாது, அடுத்த மூமெண்ட் அதை விட்டுட்டு வேறு ஒரு பெரிய வேலை, பொன்னியின் செல்வனோட மிகப்பெரிய வேலை, அந்த மாதிரி பெரிய வேலைகளுக்குள்ளே போகிற மனிதர் அவர் வந்து இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் நமக்கு வந்ததே பெரிய கௌரவம் அப்படிலாம் ரொம்ப சின்சியராக நினச்சிட்ருக்க எனக்கு நைட்டு நடந்த விஷயத்துக்காக நான் உடனே ரஹ்மான் சாருக்கு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். ரோபோ சங்கருக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன் சார், மன்னிச்சிருங்க. அது என்னென்னா, அவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்தை எனக்குள்ளே ஏற்படுத்திச்சது. அப்புறம் இதெல்லாம் நடந்து காலையில் இதை பற்றி பாசிட்டிவான நெகட்டிவான நிறைய விஷயங்கள், நான் எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை பொய்யான ஏதோ ஒரு வைரல் மூலமாகவோ இதை வைரலாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் நான் எதையுமே யோசிச்சதில்லை. அப்படி யோசிச்சு நடந்திருந்தால் நான் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருப்பேன், அப்படியும் இது நடக்கலை. ஆனால் ஏதோ நடந்தது. ஆனால் இந்த படம் இரவினர்கள் அங்கே மேடையில் பேசின பெருந்தகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே அதை பற்றி அதிசயிச்சு சொன்னது, உலக லெவலில் இந்த படம் நிச்சயமாக எவ்வளவு தன்னடக்கமாக சொன்னாலும் இது ஒரு முதல் முயற்சி. இந்த முயற்சி ஒரு ஸ்லோ பேஸ்டில், இது நான் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு படம் பண்ணுறேன் அதனால் இந்த படத்தோட ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல், இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். கிட்டத்தட்ட 100 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம். அப்புறம் இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, முதல்ல வந்து சிங்கிள் ஷாட்னா என்ன, நான் லீனியர்னா என்ன, திரைத்துறை சார்ந்தவங்களுக்கே இது வந்து ரொம்ப சொல்ல வேண்டியதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்போது, இதை பற்றின ஒரு டீடைலிங் மேக்கிங் ஆஃப் தி ஃபிலிம் எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. பிகாஸ் அந்த படம் நடிப்பு கிடையாது, முழுக்க முழுக்க அந்த 90 நாள் நானும் என்னுடைய குழுவும் ஒரு முயற்சி தோற்று போகும்போது தோண்டு போகிறதும், கடைசியாக ஒரு நாள் அது ஜெயிக்கும்போது ஏற்பட்ட அந்த சந்தோஷமும், அதெல்லாம் ரொம்ப அழகான, அது ஒரு தனி படமாக இருக்குது. அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இரவு நிழல்ன்றது எப்படிப்பட்ட ஒரு படம். அந்த ஒரே ஷாட்னால் நிறைய பேருக்கு அந்த ஒரே ஷாட்னால் என்னங்கிறது தெரியல, அது 5 நிமிஷம் கூட எடுக்க முடியாது. அந்த படத்தை தான் நான் 100 நிமிஷம் எடுத்திருக்கேன், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் நடிகர் நடிகைகளோட உதவியோடு. ஸோ இதை வந்து நான் முதல்ல உங்களுக்கு இந்த மேக்கிங் ஃபிலிமை வந்து காட்டுறதா, அல்லது படத்தை போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமேல இந்த டாக்குமெண்ட்ரியை போடுறதா, இது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருந்தது. இப்போவும் அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் இருக்குது. இல்லை முதல்ல அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து யூடியூப்பில் போட்டு அதை பிரபலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா, அந்த மாதிரி. நேற்றுலேருந்து ஒரு நல்ல சிம்டம் வந்து என்னென்னா, இந்த படம் என்ன விலைங்க அப்படின்னு கேட்குற ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிறப்போ, படப்பிடிப்பு முடிகிறப்போ 15 கோடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியும் போது 21 கோடியும் மான ஒரு பட்ஜெட்டில் மிகப்பெரிய செலவில் இந்த படம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை வந்து நான் சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக 4 பேர் பாராட்டுறது மட்டுமே மீறி, ஜனரஞ்சகமாக ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரசனையும் மாறுது. இன்றைக்கி வந்து நம்ம எந்த மொழியிலேருந்து படம் வந்தாலும் அந்த படம் நல்லா இருந்தால் நம்மளை கவர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த படத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை அங்கீகரிக்கும்போது டெஃபினட்டாக அது சினிமாவுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்குங்கிறது மிக தன்னடக்கமான ஒரு கலைஞனாக சொல்லிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். இப்போ June 5 இந்த படத்தோட ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சு வந்து செலிப்ரேஷன் ஃபார் ரஹ்மான் சார், அவருடைய ஜேர்னி, ஹாப்பியான அந்த மியூசிக் ஜேர்னி, அதை நம்ம எவ்வளோ தூரம் அவர் மகிழ்விச்சிருக்காரு, இதை சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கப்போகுது. அகைன் மறுபடியும் அதுக்கான இன்விடேஷன் அவர் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இதுதான் அந்த இன்விடேஷன். இதை நான் நிறைய பேர்ட்ட காட்டும்போது இந்த இன்விடேஷனில் என்ன இருக்குது, இன்னும் பிரிண்ட் ஆகலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதில் வச்சுக்கணும் சந்தோஷம், நான் வந்து இதில் உள்ளே பூந்து நிறைய வேலை செஞ்சுருக்கேன், இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே எழுத்துருக்கோம், நான் அதுக்குள்ளே அவ்வளோ யோசிக்கிறேன். இதை வந்து நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னா கூட ஒரு ஆர்னமெண்டலாக இருக்கும் அது. ஸோ
சரி, இதை பற்றின பெருமை நம்ம அப்புறம் பேசலாம். என்னுடைய மன கஷ்டத்தெல்லாம் அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த காலையிலேருந்து அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு அஞ்சாந்தேதி நடக்க போகிற அந்த நிகழ்வு எவ்வளோ சிறப்பாக பண்ணலாம். சில தவறுகள் நடந்துருது, அது பின்னோக்கி போய் டைம் மிஷினில் அதை கரெக்ட் பண்ண முடியறதில்ல. ஆனால் ஒரு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த யூடியூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நானே ஒரு சின்ன பையன் மாதிரி இறங்கி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அந்த கோபங்கிறது நியாயமாக பதிவான ஒன்று தான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அந்த தவறுக்காக எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ ஜூன் 5 இரவு நிழல், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம் வருது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது சத்தியம், சாத்தியமாகிறது. நீங்கள் படம் பாருங்கள். நன்றி.